Dear students, anavarukkum vanakkam, vandanam, namaskaram. Today I'd like to give a brief idea regarding coagulation or clotting of blood. Ratham uraidalai patriya, ratham kattiyalai patriya, uraidalai patriya oru siru arimugam tharalam ena irukkiren. Blood clots or coagulates in response to trauma. நம்முடைய உடலிலே காயம் ஏற்படுகின்ற சமயத்தில், இன்ஜுரி ஏற்படுகின்ற சமயத்தில் இந்த இரத்தம் உறைதல் என்று அழைக்கப்படுகின்ற இரத்தம் கட்டியாகக்கூடிய நிகழ்வானது நடைபெறுகிறது. When blood is shed, losing its fluidity and setting into a semi-solid jelly-like substance called clot or coagulation. இரத்தம் காயம் ஏற்பட்டு இரத்தம் வெளிவருகின்ற சமயத்தில் அது திரவ நிலையிலிருந்து ஒரு ஜெல்லி நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வினை தான் நாம் ரத்தம் உறைதல் என அழைக்கிறோம். This clotting or coagulation helps to prevent excessive blood loss at the time of injury. காயங்கள் ஏற்படுகின்ற சமயத்திலே அதிக அளவு இரத்த இழப்பு ஏற்படுவதை தடுப்பதற்காகத்தான் இந்த கிளாட்டிங் நடைபெறுகிறது. இப்போ நான் காய்கறி வெட்டிகிட்டே இருக்கேன். அப்போ திடீர்னு என் கையில் வெட்டி கத்தி பட்டுன்னு வச்சுக்கோம். அப்போ பிளட் வெசல் ரத்தம் வழிய ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா பிளட் வெசல்ஸ் இருக்கு பாருங்களேன், ரத்த குழாய்களின் எண்டோத்தீலியம், டேமேஜிங் ஆஃப் பிளட் வெசல் எண்டோத்தீலியம் டெக்ஸ் பிளஸ். அந்த எண்டோத்தீலியம் டேமேஜ் ஆனோடனே என்ன ஆகும்னா அது பக்கத்தில் இருக்க கனெக்டிவ் டிஷ்யூ, இட்ஸ் நாட் கனெக்டிஷ்யூ, த கனெக்டிவ் டிஷ்யூ, சி ஹியர் the connective tissue, தமிழ்ல இணைப்பு திசு என்று அழைப்பார்கள். அந்த கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கு பாருங்கல்ல, எக்ஸ்போஸ்ட் பிளட், இணைப்பு திசுவானது ரத்தத்திற்கு ரத்தத்துடன் தொடர்பு கொள்ளும், ரத்தமானது அந்த இணைப்பு திசுவினை நினைக்கும். அப்ப என்ன ஆகும்னு வச்சுக்கோங்களேன், அந்த கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கு பாருங்கல்ல, அது பக்கத்துல கொலோஜன் ஃபைபர்ஸ் இருக்கும். கனெக்டிவ் டிஷ்யூ இணைப்பு திசுவிலே கொலோஜன் நார்கள் காணப்படும், கொலோஜன் ஃபைபர் காணப்படும், அதோட பிளேட்லெட்ஸ் ஒட்டிப்பான், அட்ஹியர். அப்போ ஒட்டி கொள்ளுதல், யார் பிளேட்லெட்னா உனக்கு தெரியும், ரத்த தட்டுக்கள் அதனுடன் சென்று ஒட்டி கொள்ளுதல். தென் பிளேட்லெட் பிளக் ஃபார்மேஷன் டேக்ஸ் பிளேஸ், ரத்த தட்டு கொத்து பிளக்னா கொத்தாக ஒரு இடத்தில் இணைந்திருக்கும், அதுதான் ரத்த தட்டு கொத்து என்று கூறுவார்கள். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Then it provides emergency protection against blood loss. ரத்தமானது உடனடியாக அதிகம் இழப்பதை தடுப்பதற்காக அவசரமாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு என்று முதலில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப டிஷ்யூஸ் நம்ம பாடியில எங்கேயோ ஒரு ஆர்கன்ல இன்ஜுரி வருது, காயம் ஏற்படுகிறது. அப்போ என்னாகும், அந்த காயமானது இட் டேமேஜ் த பிளட் வெசல் எண்டோத்தீலியம், ரத்த குழாய்களில் காணப்படுகின்ற எண்டோத்தீலியத்தை பாதிப்படைய செய்யும், சிதைவடைய செய்யும். அப்போ அது சிதைஞ்சிடுதுனா வாட் வில் ஹேப்பன், த கனெக்டிவ் டிஷ்யூ எக்ஸ்போஸ் டு த பிளட், அப்போ இணைப்பு திசுவானது ரத்தத்துடன் தொடர்பு கொள்ளும், ரத்தத்தினால் நினைக்கப்படும். அந்த கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கு பார்த்தீங்கன்னா இணைப்பு திசு, இட் இஸ் மேட் அப் ஆஃப் கொலோஜன் ஃபைபர்ஸ், அது கொலோஜன் நார்களால் ஆனது, அதோட பிளேட்லெட் போய் ஒட்டிக்கும், பிளேட்லெட்ஸ் அட்ஹேர் டு கொலோஜன் ஃபைபர்ஸ் இந்த கனெக்டிவ் டிஷ்யூ ஒட்டிப்பா, தென் பிளேட்லெட் பிளக் ஃபார்மேஷன் டேக்ஸ் பிளேஸ், ரத்த தட்டு கொத்து உருவாகும். இட் ப்ரொவைட்ஸ் எமர்ஜென்சி ப்ரொடெக்ஷன் எகைன்ஸ்ட் பிளட் லாஸ், அவசரமாக ரத்தம் வெளியேறுவதை தடுப்பதற்காக இது உருவாகும். அப்புறம் என்ன ஆகும்னா ரொம்ப முக்கியம், இந்த இவா என்ன பண்ணுவா, அந்த பிளேட்லெட் பிளக் இருக்கு பாருங்கள, இட் ரிலீசஸ் கொயாகுலேஷன் ஃபேக்டர்ஸ், ரத்தம் உறைதலுக்கான காரணிகளை வெளிவிடும். பிளேட்லெட் டிசன்டிகிரேட் ஆவா, டேமேஜ்டு டிஷ்யூஸ் டிசன்டிகிரேட் ஆவா, ரத்த தட்டுக்களும் சிதைவடைந்த செல்களும் டிசன்டிகிரேட் ஆகி சிதைவடைந்து தே ரிலீஸ் த்ரோம்போகைனேஸ் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன ஆகும்னா நம்ம ரத்தத்தில் ப்ரோத்ரோம்பின்னு ஒரு ப்ளாஸ் ப்ரோட்டீன் இருக்கும், பிளாஸ்மா புரதம்னு சொல்லுவோம்,
பிளாஸ்மா புரோட்டீன்ஸ் ஏற்கனவே படிச்சிருக்கேன், அல்புமின், குளோபலின், ஃபிப்ரினோஜன், புரோத்ரோம்பின் நாலு பேர் இருப்பா, அவளுக்கு பேர் பிளாஸ்மா புரோட்டீன்ஸ் பேர். ப்ரொடக்ஷன் ஆஃப் புரோத்ரோம்பின் ஆக்டிவேட்டார் சப்ஸ்டன்ஸ், அந்த புரோத்ரோம்பின் இருக்கா பத்தி ஒன்றும், இட் சுட் பி ஆக்டிவேட்டட், அது கிளர்ஜி அடைய வேண்டும். அப்ப என்ன ஆகும்னா, அந்த புரோத்ரோம்பின் ஆக்டிவேட்டர் ப்ரொடியூஸ் ஆகும், ஆக்டிவேட்டார் சப்ஸ்டன்ஸ் அது புரோத்ரோம்பினை போய் ஆக்டிவேட் பண்ணும். ஏற்கனவே உனக்கு அந்த டேமேஜ் டிஷ்யூலேருந்து இந்த த்ரோம்போகைனேஸ் சொன்னேன் பாருங்கள், இந்த த்ரோம்போகைனேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் வந்திருக்கும், அவன் என்ன பண்ணுவா, இந்த புரோத்ரோம்பினை த்ரோம்பினை கன்வெர்ட் பண்ணுவான், புரோத்ரோம்பினானது த்ரோம்பினாக மாற்றம் அடையும். புரோத்ரோம்பின் பிளாஸ்மா ப்ரோட்டீன் எங்கே ப்ரொடியூஸ் ஆகும், லிவரில் ப்ரொடியூஸ் ஆகும், கல்லீரலில் உருவாகும். இதை ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு யார் வேணும், விட்டமின் கே வேணும். So prothrombin is a plasma protein produced in the liver for the production of prothrombin. The system need vitamin K. Prothrombin என்பது plasma புரதமாகும், இது கல்லீரலிலே உருவாகும். அது உருவாவதற்கு யார் தேவை என்றால் vitamin K தேவை. இந்த prothrombin thrombino மாறுறதுக்கு enzyme யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னேன், thromboblastin சொன்னேன், prothrombin thrombina மற்றது thrombokinase அதெல்லாம் ஞாபகம். இந்த புரோத்ரோம்பின் த்ரோம்பினா மாறணும்னு வச்சுக்கோங்களே, அதுக்கு யார் வேணும்னா கால்சியம் அயான்ஸ் கண்டிப்பாக தேவை, இட் நீட் கால்சியம் அயான்ஸ், கிளியர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த த்ரோம்பின் என்ன பண்ணுவான்னா, இட் ஹாஸ் காட் த எபிலிட்டி டு கன்வெர்ட் சாலபிள் ஃபிப்ரினோஜன் ப்ரெசன்ட் இன் த பிளட் பிளாஸ்மா இன்டு இன்சாலபிள் ஃபிப்ரின். இந்த த்ரோம்பின் என்ன பண்ணுவா அப்படின்னா, ரத்தத்தில் உள்ள ரத்தத்தில் கரைந்துள்ள புரதமாகிய ஃபிப்ரினோஜனை கரையாத ஃபிப்ரின் இழைகளாக மாற்றுவார்கள், இட் வில் ஃபார்ம் ஃபிப்ரின் த்ரெட்ஸ். எந்த இடத்துல இன்ஜுரி வந்ததோ அந்த இடத்துல அந்த ஃபிப்ரின் என்ன பண்ணுனா, இட் வில் ஃபார்ம் அ மெஷ், வலை போன்ற ஒரு அமைப்பினை இந்த ஃபிப்ரின் நார் இழைகள் உருவாக்கும். எந்த இடத்துல டேமேஜ் ஆயிருக்கோ, டேமேஜ் ஆயிட்டு அந்த இடத்துல பலம் வந்துடுதா, வேர் த என்ட்ராப்மெண்ட் ஆஃப் பிளேட்லெட்ஸ் அண்ட் த பிளட் செல்ஸ் டேக்ஸ் பிளேஸ், அந்த வலையிலே ரத்த தட்டுக்களும் ரத்த செல்களும் போய் மாட்டிக்கொள்ளும். டெக்னிக்கலி சேஸ் ஃபிப்ரின் த்ரெட்ஸ் ட்ராப் த பிளேட்லெட்ஸ் அண்ட் த பிளட் செல்ஸ். அப்போ அந்த வலையில மாட்டினப்பறம் அந்த இடம் ஃபுல்லாக அடப்பட்டு போயிடும், த கிளாட் இஸ் ஓபன், இதை தான் நம்ம கிளாட்னு சொல்லணும். கிளியர், வெரி சிம்பிள் கான்செப்ட், ரொம்ப ஈஸியாக இன்னும் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு இடத்துல காயம் வந்துடுத்து, டேமேஜ் ஆகிடுது. அப்போ பிளேட்லெட்ஸும் டேமேஜ்டு டிஷ்யூஸ் இருக்கா பற்றியனும், அவள் டிசன்டிகிரேட் ஆகி த்ரோம்போபிளாஸ்டின் அப்படின்னு ஒருத்தரை ப்ரொடியூஸ் பண்ணுவான். அந்த த்ரோம்போபிளாஸ்டின் என்ன பண்ணுவான், ப்ரோத்ரோம்பினை த்ரோம்பினை கன்வெர்ட் பண்ணுவான். ப்ரோத்ரோம்பின் யார், பிளாஸ்மா ப்ரோட்டீன். எங்கு ஃபார்ம் ஆகும், லிவர் கல்லீரலில் ஃபார்ம் ஆகும். அது ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன வேணும், விட்டமின் கே இஸ் நீடட். இந்த புரோத்ரோம்பின் த்ரோம்பினை மாறுறதை வச்சுக்கோயே, அதில் கால்சியம் அயான் ஆக்டஸ் கோஃபேக்டர், கால்சியம் அயனி என்பது இணை காரணியாக செயல்படும். வாட் இஸ் த ரோல் ஆஃப் த்ரோம்பின், இந்த த்ரோம்பின் என்ன பண்ணுவானா, பிளட் பிளாஸ்மாவில் இருக்க சாலபிள் ஃபிப்ரினோஜன் insoluble fibrin thread convert பண்ணுவா. thrombin ரத்த பிளாஸ்மாவில் கரைந்துள்ள fibrinogenை கரையாத fibrin இழைகளாக மாற்றுவர். the fibrin form a thread or a mesh, the fibrin threads form a mesh in the affected injured area. எந்த பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அந்த பகுதியில், காயம் ஏற்பட்ட பகுதியிலே இந்த fibrin நார்கள் இழைகள் ஒரு வலை போன்ற அமைப்பினை உருவாக்கும். Where the entrapment of platelets and the blood cells takes place. அந்த இடங்களிலே ரத்த தட்டுக்களும் ரத்த செல்களும் சென்று மாட்டிக்கொள்ளும், அந்த இடத்துல போய் அடைச்சும், the clot is over, ரத்தம் உறைதல் முடிவு பெற்றுவிடும். இதுதான் பேஸ்டாக குட்டி. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கிறதுலாம் இதில் ஒன்றும் கிடையாது. ரொம்ப என்ன முக்கியம் அப்படின்னா, புரோத்ரோம்பின் த்ரோம்பினை மாறணும், அது மறந்துடாத. கால்சியம் அயான் ஆக்ட் அஸ் கோஃபேக்டர், இணை காரணி, விட்டமின் கே புரோத்ரோம்பின் ஃபார்ம் ஆகிறதுக்கு வேணும்னு ஆச்சுக்கும். அந்த த்ரோம்பின் என்ன பண்ணுவான், ஃபிப்ரினோஜனை ஃபிப்ரினை மாற்றுவான். கிளியர், இது கொஞ்சம் பேசிக் தான்.
அப்புறம் சீரம்னு கேள்விப்பட்டிருப்பேன், பிளட் சீரம்னு சொல்லுவோம். பிளட் பிளாஸ்மா வித்வுட் ஃபிப்ரினோஜன், ஃபிப்ரினோஜன் அற்ற ரத்த பிளாஸ்மாவினை தான் நாம் பிளட் சீரம் என அழைக்கிறோம். அது மாதிரி பிளட்ல உங்களுக்கு தெரியும் ஆன்டி கொயாகுலன்ட், ரத்தம் உறைவதை தடை செய்யக்கூடிய பொருட்கள் இருப்பார்கள். ஆன்டி கொயாகுலண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் மறந்துடாத, எக்ஸாம்பிள் ஃபார் ஆன்டி கொயாகுலண்ட் ஹெபாரின் அண்ட் ஆன்டி த்ரோம்பின். ஹெபாரின் ஆன்டி த்ரோம்பின் ரெண்டு பேரையும் ஆன்டி கொயாகுலண்ட், ரத்தம் உறைதலை தடை செய்யக்கூடிய பொருட்கள் என்று அழைப்பர். செக்ரீட்டட் பை த மாஸ்ட் செல்ஸ், இதனை சுரப்பது மாஸ்ட் செல்கள். மாஸ்ட் செல்லாம் உனக்கு தெரியும், த செல்ஸ் பிரசன்ட் இன் த இன்னர் வால்ஸ் ஆஃப் த பிளட் வெசல், இரத்த குழாய்களின் உட்புற சுவரில் காணப்படுகின்ற செல்களுக்கு மாஸ்ட் செல்கள் என்று பெயர். தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஹியரிங், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ.